ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் இந்த வீடியோவில் முக்கியமான இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். அந்த கிராமர் ரூல்ஸ் பேசிக் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ்இஎஸ் சேரணும். இந்த மாதிரியான முக்கியமான ரூல்ஸ். கேஷுவலாக இந்த வீடியோவை பார்க்காம கொஞ்சம் சீரியஸாக எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, இந்த ரூல்ஸை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். டிடின் ஹீ கால், டஸ் ஹீ செக்கிங், ஹீ செக், ஹீ டஸ் நாட் செக், டூ வி சென்ட், டசன்ட் ஹீ ஒர்க்ஸ். அமங் தீஸ் சிக்ஸ் சென்டென்சஸ், சம் சென்டென்சஸ் ஆர் ஹேவிங் கிராமட்டிக்கல் எரர், முக்கியமான எரர். அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தெரியலனா பரவாயில்ல, அந்த ரூல்ஸ் சொல்கிறப்ப அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் கெஸ் பண்ணுங்கள், இந்த சென்டென்ஸில் ஒரு மிஸ்டேக் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவது கெஸ் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸாக்டாக அந்த மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறது தெரியலனாலும் கெஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், தென் ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஓகே, டிடின் ஹீ கால், இது சிம்பிள் பாஸ்ட் சென்ஸில் இருக்குது. ஓகே, அந்த கால் அப்படிங்கிறது கால்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா தப்பு. பாஸ்ட் சென்ஸ் அப்படிங்கிறதுனால கால்டு அப்படின்னு இருந்தால் தப்பு. ஓகே, டிடின்ட் ஹீ கால், டிட்டை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் இருந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகே, இங்கே இருக்குது. அதனால் ஃபஸ்ட் சென்டென்ஸ், ஃபஸ்ட் க்வெஸ்சன் கரெக்டு. அடுத்து டஸ் ஹீ செக்கிங், ஐஎன்ஜி வரக்கூடாது, டஸ் ஹீ செக் அப்படி தான் வரணும். ஓகே, டஸ் ஹீ செக். அதே மாதிரி ஹீ செக் அப்படின்னு இருக்கா, இந்த ஹீ ஷீ இட் இதெல்லாம் சிங்குலர். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். அது ஒரு முக்கியமான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல். அடுத்த சென்டென்ஸ், ஹீ டஸ் நாட் செக், ஹீ டஸ் நாட் செக் கரெக்ட். டூ வி சென்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், டசன்ட் ஹீ ஒர்க்ஸ், டசன்ட் ஹீ ஒர்க்ஸ். டஸ் வந்துச்சுன்னா அந்த வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அந்த டஸ்ஸே சிங்குலரை ரெஃபர் பண்ணுது. ஸோ டசன்ட் ஹீ ஒர்க், தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். எக்ஸாக்டாக என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் முடியல அப்படின்னா அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதையாவது கண்டுபிடிங்க. ஓகே, தென் ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு, ஆன்சர் பார்க்குறப்ப ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டஸ் சிங்குலர், ஒருமைக்கு தான் வரும். டூ பன்மைக்கு தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் பாருங்கள், டஸ் வி மேக்ன்னு இருக்கு. வீனா என்னது, நாங்கள், அப்போ பன்மை. ஸோ பன்மைக்கு டூ தான் வரணும். ஓகே, டூ வி மேக். அதேமாதிரி அடுத்த க்வெஸ்சன், இசன்ட் ஹீ ஒர்க், இசன்ட் ஹீ ஒர்க். அந்த இஸ், வாஸ், ஆர், வேர், பி வெர்ப்ஸ், இது எல்லாமே பி வெர்ப்ஸ். பி வெர்ப்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கேள்விகளில் ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இசன்ட் ஹீ ஒர்க்கிங், அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறாரா, இசன்ட் ஹீ ஒர்க்கிங். ஓகே, ஆர்வி டைப், இதுவும் அதே மாதிரி பாருங்கள், ஆர்வி டைப், ஆர்வி டைப்பிங் அப்படி தான் இருக்கணும். வாஸ் ஹீ சேலஞ்சிங், இது கரெக்டு. டோன்ட் வி சென்ட், இது கரெக்டு. வி வந்திருக்கிறதுனால டூ வந்திருக்கு. டசன்ட் ஹீ டைப், இதுவும் கரெக்ட். ஹீ சிங்குலர் வந்திருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு. ஹீ டஸ் நாட் செக், இங்கே ஹீ இருக்கிறது சிங்குலர், அப்போ டூ வரக்கூடாது, டஸ் தான் வரணும். ஹீ டஸ் நாட் செக். ஸோ சிங்குலருக்கு டஸ், ப்ளூரலுக்கு டூ. லாஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஆல்சோ ஹேவிங் எ மிஸ்டேக், இதில் அந்த கரெக்ஷன் இல்லை, நீங்கள் திருத்தி வாச்சுக்கோங்க. அதாவது தே அப்படின்னா பன்மை, அப்போ வாஸ் வரக்கூடாது, சிங்குலருக்கு தான் வாஸ் வரணும். பன்மைக்கு வேர் வரணும், வேர் இன் தே ஒர்க்கிங், தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். அகைன் அனதர் செட் ஆஃப் சென்டென்சஸ், பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்ட் கிராமர் மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு கிராமர் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே போதும். தென் ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டிட் ஹீ வாட்சிங், டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ்.
ஓகே. அப்போ வாட்சிங் அப்படின்னு வரக்கூடாது, கண்டினியூஸ் டென்ஸ் அது. டிட் ஹீ வாட்சிங், டிட் ஹீ வாட்ச் இஸ் கரெக்ட். டிட் ஹீ ஸ்போக், நான் முதல்ல சொன்னேன் டிட் பாஸ்ட் டென்ஸ், இதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். மேலே இருக்க பாருங்கள், டிட் ஹீ வாட்ச், வாட்ச் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். அதே மாதிரி டிட் ஹீ ஸ்பீக், இந்த ஸ்பீக் அப்படின்னு தான் இருக்கணும். இது பாஸ்ட் டென்ஸ் தானே, ஸ்போக்குன்னு சொல்லலாம்ல, அப்படின்னா ஹீ ஸ்போக் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு கேள்வியாக வர்றப்ப, அதாவது டிட் யூஸ் பண்ணுறப்ப டிட் ஹீ ஸ்பீக் அப்படின்னு தான் வரணும். ஸோ டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப், நாட் ஓன்லி டிட், டூ டஸ் டிட், இந்த மூணு டூ வேர்ப்ஸ், இந்த மூணையும் டூ வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டூ டஸ் டிட், இதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஆர் தே டான்சிங், கரெக்ட், பி வேர்ப் வந்திருக்கு, ஐஎன்ஜி இருக்குது. ஆர் தே டான்சிங், அவர்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார்களா, நடனமாடிக்கொண்டிருக்கிறார்களா. ஆர் தே வார்ன்டு, அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டார்களா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆர் தே வார்ன்டு, அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டார்களா. இட் இஸ் மூவ், இட் இஸ் மூவிங், ஸோ பி வேர்ப் ஐஎன்ஜி, இட் இஸ் மூவிங். அதர் சென்டென்சஸ் ஆர் கரெக்ட். இந்த கிராமர் ரூல்ஸ் எல்லாம் எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னா, இந்த கிராமர் ரூலை அப்ளை பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த கிராமர் ரூல் எப்போவுமே மறக்காது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.